வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். என்னடா இன்னைக்கு புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நீங்க எதிர்பார்க்காத இன்னைக்கு வர்றதுதான் திக் விஜயத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சவாக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு கிரைம் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தோம், நல்லாவே போச்சு. அதே மாதிரி எல்லா வீடியோக்குமே உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வீடியோ தான் அங்க காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம திக் விஜயம் சேனல் ஒரு வருஷத்தை கடந்துருச்சுங்க. அதை கொண்டாடும் வகையில தான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா, இந்த திக் விஜயம் சேனல் வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயம் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம சேனல் வளரணும். நாளைக்கு 5 மணிக்கு நம்மளுடைய திக் விஜயம் சேனல்ல இருந்து ஒரு லைவ் வரவங்க. அந்த லைவ் ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருமே பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இது டிஃப்ரெண்டா இருக்கும். திக் விஜயம் சேனல் மேல அன்பும் பற்றும் நேசமும் உள்ள ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் அதுல கலந்துகிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிரைம் ஸ்டோரிங்க ரெண்டாவது பார்ட் தான் சொல்லணும். முதல் பார்ட்ல என்ன பார்த்திருப்பீங்க? ஜெயந்துக்கும் சூரிய நிலாவுக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான் பார்த்திருப்பீங்க. ரொமான்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே அதான பிடிக்கும். ஓகே, என்னப்பா ஏதோ சொல்றான் அப்படின்னு நிறைய பேர் புதுசா பாக்குறவங்க நினைப்பீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். இன்னைக்கு செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். வாங்க நண்பர்களே, நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். வணக்கம். ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய 19 வயது சொர்க்கம். திகில் தொடர் இரண்டாம் பகுதி. டெக்னோ எலக்ட்ரானிக் கம்பெனி ராஜேந்திர பிரசாத் ரோட்டின் மையத்தில் இருந்தது. 1963 ஸ்தாபிக்கப்பட்ட கம்பெனி. மின்சாரம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் மெஷின்தனமாக உற்பத்தி செய்து தேசத்தில் இருந்த எல்லா பின்கோடுகளுக்கும் அனுப்பினார்கள். நல்ல சம்பளத்தையும் போனஸையும் கொடுத்து வேலை செய்த 500 பேரையும் வளப்பமாய் வைத்திருந்தார்கள். ஸ்ட்ரைக் என்ற வார்த்தையை அங்கே வேலை செய்யும் எந்த ஊழியரிடம் சொன்னாலும் சரி, அதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று கேட்பார்கள். வாசலில் எந்த நிறத்திலும் எந்த நிமிஷத்திலும் கட்சி கொடி பறக்காத கம்பெனி அது. அன்று காலை 9:30 ஆபீஸ் வந்த ஜெயந்த் கண்ணாடி கேபினுக்குள் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் கேர்ள் காவ்யாவின் குட் மார்னிங்கை வாங்கி கொண்டு உள்ளே போனான். தன்னுடைய அறைக்குள் நுழைந்து சுழல் நாற்காலியில் சாய்ந்து குட் மார்னிங் சொல்லிக் கொண்டே உள்ளே வந்த ஜெய்இ விஷ்ணுகுமாரை புன்னகையோடு உட்கார வைத்து ஆபீஸ் நாளை ஆரம்பித்தான். சார் குட் மார்னிங். அந்த ஜெனரேட்டர் கப்ளிங் சரியா வந்ததா விஷ்ணு? எஸ் சார், வி ட்ரைடு சார், பட் முடியலையா? ஆமா சார். இந்த முடியலைங்கிற வார்த்தை நம்ம எம்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது, தெரியுமா விஷ்ணு? அந்த கப்ளிங்ஸோட டயக்ராமை கொண்டு வாங்க, ஆங்கிள்ஸை மாத்தி பார்ப்போம். சரி, சிஇயை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நான் அவங்ககிட்ட கன்சிடர் பண்ணேன். அவனா அவங்க உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இஸ் இட்? இப்போ ஸ்பெசிமன் எங்க இருக்கு? நம்ம ஃபேக்டரி ரூம்ல தான் சார் இருக்கு. சரி, வாங்க போய் பார்த்துடலாம். சொல்லிக்கொண்டே ஜெயந்த் நாற்காலி நின்று எழுந்தான். அதே நொடி மேஜை மேலிருந்த இன்டர்காம் அலறியது. வயலட் வண்ண ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான் ஜெயந்த். ஹலோ சார், நான் ரிசப்ஷனிஸ்ட் காவ்யா பேசுறேன். சொல்லுங்க மிஸ் காவ்யா, என்ன விஷயம்? உங்களை பார்க்கிறதுக்காக ஒருத்தர் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கறாரு சார். நேம்? ராஜகணேஷ். ஜெயந்த் ஆச்சரியமானான். இவன் திடீர்னு துபாயில இருந்து எப்ப வந்தான்? சார் வரீங்களா? இப்ப வரேன். ரிசீவரை சாத்திவிட்டு எதிரே நின்றிருந்த விஷ்ணுகுமாரை பார்த்தான். விஷ்ணுகுமார், நீங்க ஸ்டோர்ஸுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
அன்எக்ஸ்பெக்டடா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டாரு, ஒரு 5 நிமிஷம் அவரை பேசி அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். அந்த விஷ்ணுகுமார் நகர ஜெயந்த் தன் கழுத்து டையை இறுக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். ரிசப்ஷன் ஹாலை நோக்கி வேக வேகமாய் போனான். சிவப்பு நிற வெல்வெட் சோஃபாவில் உட்கார்ந்து பதட்டத்தில் விரல் நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்த ராஜகணேஷ் ஜெயந்தை பார்த்ததும் விருட்டென்று எழுந்து நின்றான். ஜெயந்த் சிரிப்போடு அவனை நெருங்கினான். ராஜகணேஷ் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருந்தான். துபாய் பயணத்தின் நிறம் உடம்பில் ஏறியிருந்தது. மெலிதான கிராப்பை முன்புற வழுக்கை தெரியாமல் சீவியிருந்தான். எப்போதும் அவன் உதட்டில் தொற்றியிருக்கும் புன்னகை அந்த நிமிஷத்தில் காணாமல் போயிருந்தது. தலைக்கு மேல் சீலிங் ஃபேன் முழு வேகத்தில் சுழன்றாலும் வியர்த்திருந்தான். வாடா துபாய்காரா, எப்போ வந்த? இப்பதான் வரேன். எப்பவுமே ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவ, இந்த தடவை ஒரு லெட்டரையும் காணோம். ஆள் வந்து பிரசனம் ஆயிட்ட, என்ன விஷயம்? வசுமதிய பார்க்காம இருக்க முடியலையா? டே ஜெயந்த், உதடுகள் துடிக்க கூப்பிட்டான் ராஜகணேஷ். டே என்னடா கண்ணல தண்ணி? ஜெயந்த், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் விட்டு வெளிவரியா? பெர்மிஷன் போட்டு வரட்டுமா இல்ல லீவ் போட்டு வரட்டுமா? லீவே போட்டுடுறா. சரி, ஒரு 5 நிமிஷம் இப்படியே உட்காரு, நான் ஜிஎம் பார்த்து லீவ் சொல்லிட்டு வந்துறேன். ஜெயந்த் உள்ளே போனான். சரியாய் 5 நிமிஷம் கழித்து ஜெயந்த் வெளியே வந்தான். வாடா போலாம். உடைத்த ஸ்கூட்டரின் பிளிரில் ஏறி உட்கார்ந்தான் ராஜகணேஷ். ஸ்கூட்டர் தீரிட்டு கிளம்பி ஓடியது. அடுத்து என்ன நடந்தது? காத்திருங்கள் அடுத்த பகுதிக்கு. நன்றி. நண்பர்களே, மறந்துடாதீங்க, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நம்மளுடைய திக்விஜயம் சேனலில் லைவ் வருது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் லைவில் வந்த பின்னாடி தான் அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது தெரியும். டோன்ட் மிஸ் இட். பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வரவைங்க, அவங்களையும் இந்த லைவ் செக்ஷனில் கலந்துக்கிறவங்க. தேங்க்யூ. தொடரட்டும் தொடரட்டும் திக்விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? டெலகிராமில் போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. திக் விஜயம் சேனலில் ஜாயின் ஆகிக்கங்க. இதெல்லாம் இல்லைப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்கில் போயிட்டு சர்ச்சில் திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதில் திக் விஜயம் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஜாயின் ஆகிக்கங்க. நான் இதுலலாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. thikvijayam@gmail.com மெயில் பண்ணுங்க. thikvijayam